நம்ம சிலிண்டர் கேஸ்கெட் மாற்றத எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பியில் அருமையாக ஜோராக வச்சு இப்படி அழகாக இந்த மாதிரி அழகாக ரெண்டு புஷ்ஷு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அடுத்தது சிலிண்டர் ஹெட்டு, ஹெட்டை வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா, ஸோ இது மாதிரி கம்பி உள்ளே விட்டுங்க, ஈஸியாக வெளியே வரும். ஒன்றும் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. திருமாதமாக மாறலாம், ஜம்முன்னு அழகாக ஜோரா. இப்போ இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, ஸோ மெயினாக வந்து இந்த ரெண்டு புஷ்ஷு டவுன் புஷ்ஷு கரெக்டாக உக்காரதான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக உக்கார வச்சு அவ்வளோதான். இப்போ மாட்டியா, இப்போ இந்த இந்த இதை வந்து இப்படி இழுத்து இதில் மாட்டிங்க, ஏன்னா கீழே இறங்காது, அதுக்கு தான் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து சிலிண்டர் ஹெட்டுடைய போல்டு எல்லாமே காப்பர் வாசல் வரும், இந்த காப்பர் வாசல் வரும். ஸோ இது ஒரு முக்கிய தகவல். இதில் வந்து ஏர்லாக் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஏர்லாக்கு எப்படி எடுக்கிறதுன்றத ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்ம பார்க்கலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இப்போது நம்ம சிலிண்டர் ஹெட்டு, சிலிண்டர் ஹெட்டை வந்து டைட் பண்ணுறத வந்து ஒரு தகவலாக பார்க்கலாம். இதை வந்து மினியம் கையில் அப்படி லைட்டாக மரம் ரெண்டு மரம் ஏறுதா அப்படின்றத ஒரு தகவல் நம்ம பார்த்துக்கணும். இப்போது ஒரு மினியம் ஏன்னா கையிலே டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ சிலிண்டர் ஹெட்டை வந்து நம்ம இப்படி தான் டைட் பண்ணணும். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க அண்ட் மெக்கானிக்கல் கஸ்டமர், யமஹா ட்ரக்ஸ், யமஹா ட்ரக்ஸை வந்து நம்ம இப்போது இந்த சிலிண்டர் ஹெட்டு நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இப்போ நான் ஏற்கனவே பிளே வச்சு இந்த பக்கம் ஆடுது, ஸோ இந்த பக்கம் ஆடவே ஆடாது. அதாவது
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடவே ஆடாது. ஏன்னா இதோடைய டைட்டு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்து டைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எட்டு சிலிண்டர் லீக்கேஜி வராது. அதே மாதிரி டேப்பிட்டு அடிக்கடிக்கு லூஸு வராது. ஸோ இந்த நாலு சிலிண்டர் போல்ட்டு நீங்கள் கரெக்டாக டைட்டு வைக்கலைன்னா, ஸோ ரேக்ராம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அடிக்கடிக்கு டைமிங் செயின் வரை சவுண்டு கண்டிப்பாக வரும். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும், அது ஒரு முக்கிய தகவல். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா, நான் ஏன் டைட் பண்ணுறதை உங்களை காட்டுறேன்னா, சிலிண்டர் எட்டு எப்படி டைட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பக்குவத்தை ஏன் கொடுக்குறேன்னா, எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், ஸோ மெயினாக இந்த பக்குவத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் நீங்கள் கஸ்டமரை தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா உங்களுடைய கஸ்டமரை தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒன்று ஒன்றும் அழகாக பக்குவமாக எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஜோராக டைட் பண்ணுமோனா பெரும்பாலுமாக அருமையாக ஜம்முன்னு இருக்கும் வண்டி. அதனுடைய பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம டைட் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா கூட நான் யூனிகான ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டாவது. ஸோ ஐட்லிங் ஆடுறதே ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ பெருமாதம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோக்குடைய இந்த நாலு லட்டு நீங்கள் சரியாக டைட் வைக்கலைன்னா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த டைட்னஸ் இல்லைன்னா பேக்கிங்குடைய டைட்னஸ்ஸு, ஸோ நாலு போல்டு டைட்னஸ்ஸு, சரியான டார்க் வச்சு நீங்கள் டைட் பண்ண பக்குவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் மெயினாக ஏன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குற காரணம்னா, நான் ஒன் ஹவரில் ஆச்சு மாட்டி வண்டியை டெலிவரி கொடுத்துருவேன். ஸோ இந்த வண்டி பொறுத்தவரையிலும் பொருள் கிடைக்காது, யமஹா ட்ரக்ஸுக்கு வந்து பொருள் கிடைக்காது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவல். இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு தகவல் பார்த்துங்க. இப்போ அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி வைக்கணுன்றதை சொல்லித்தரேன். அதே மாதிரி டைமிங் வைக்கிறது எப்படின்றத ஒரு பார்க்கலாம்.